வணக்கம். தமிழும் மரபும். நம்முடைய தமிழர்களுடைய மரபில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. கடவுள் நம்பிக்கை, பேய் நம்பிக்கை என்பதை போல மனிதர்களுக்கு எத்தனையோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வகையில் ஒன்று தான் விருச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல். அதை நற்சொல் கேட்டல் என்றும் சொல்வதுண்டு. வேறொரு வகையிலே உங்களுக்கு புரியும்படியாக சொல்லப்போனால் சகுனம் பார்ப்பது என்று சொல்வார்கள். தமிழருடைய மரபிலே இவையெல்லாம் ஊடாடி இருக்கின்றன. அந்த விருச்சி என்று கேட்டால் வேறொன்றுமல்ல, ஒரு கணியன், நீங்களெல்லாம் பசுக்களை கவரச் செல்கிறீர்கள், உங்களுடைய செயல்பாடு வெற்றியை தருமா தராதா என்று பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்குத்தான் விருச்சி என்று பெயர். எனவே அந்த விருச்சி என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு நிகழ்வு. இவை இந்த போர் நடவடிக்கையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு நிகழ்ச்சி, நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு என்கின்ற அந்த இலக்கியங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு நிகழ்ச்சி வருகிறது. தலைவி தலைவனது பிரிவால் தவித்து கொண்டிருக்கிறாள். எத்தனையோ இன்பப் பொருள்கள் அங்கே நிறைந்து கிடக்கின்றன. ஆனாலும் கூட அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை. தோழியரெல்லாம் தாயரெல்லாம் புடைசூழ பல்வேறு வகையான கதைகளை சொல்லி அவளை மகிழ்ச்சிப்படுத்த நினைக்கிறார்கள். அவள் மனம் மாற மறுக்கிறது. கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்து கொண்டு தான் இருக்கிறது. தலைவனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். காலம் கடந்து விட்டது. அவன் வருவேன் என்று சொன்ன காலம் கடந்த பின்னால் அவள் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆற்றி இருக்க முடியவில்லை. இந்த நிலையில் இந்த முதுபெரும் பெண்டிர்களெல்லாம் தங்கள் நம்பிக்கையாக கருதக்கூடிய அந்த நற்சொல் கேட்டல் என்னும் விருச்சி கேட்பதற்காக வெளியே செல்கிறார்கள். அந்த புறத்தை விட்டு வெளியே சென்று ஒரு தனியாக ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல சொல் காதில் விழுமா என்று காத்திருக்கிறார்கள். கடவுளை வேண்டி காத்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் ஒரு ஆயச்சிறுமி, ஆடு மாடுகளெல்லாம் அங்கே மேய்ச்சலுக்கு சென்று விட்டன, அதனுடைய கன்றுகளெல்லாம் பசியினால் துள்ளி கொண்டிருக்கின்றன, அந்த பசுக்களுடைய வரவு காத்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலையில் அந்த ஆயச்சிறுமி அந்த பசுங்கன்றோடு பேசுவது போல பேசுகிறாள். கவலைப்படாதீர்கள், உங்களுடைய தாயர்களெல்லாம் இப்பொழுதே புறப்பட்டு வந்து விடுவார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அந்த ஆயச்சிறுமி அந்த பசுக்கன்றுகளுக்கெல்லாம் சொல்கிறாள். இங்கே நற்சொல் கேட்டு காத்திருக்கக்கூடிய அந்த முது பெண்களுக்கெல்லாம் இந்த சொல் காதிலே விழுகிறது. விரைவில் வந்து விடுவார்கள் என்ற அந்த நல்ல சொல்லை கேட்டவுடனே தலைவியிட வந்து சொல்கிறார்கள், நீ கவலைப்பட வேண்டாம், நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தோம், எங்களுக்கு காதிலே நல்ல சொல் விழுந்தது, எனவே உன் தலைவன் உடனே திரும்பி வந்து விடுவான் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். இதுதான் தமிழருடைய மரபிலே ஒரு நம்பிக்கை சேர்ந்த ஒரு செயல்பாடு. இதை போல கண் துடிப்பது, இடக்கண் துடித்தால் ஒன்று, வலக்கண் துடித்தால் ஒன்று என்று இடக்கண் நற்சகனமாகவும் வலக்கண் துடித்தால் அது தீச்சகனமாகவும் காட்டப்படுகின்ற ஒரு நிலை. ரெண்டு இலக்கிய எடுத்துக்காட்டு. கம்பராமாயணத்தில் சீதையை ராவணன் கடத்தி சென்று இலங்கையில் வைத்திருக்கிறான், அசோகவனத்திலே வைத்திருக்கிறான். அவள் துயரத்திலே துடித்து கொண்டிருக்கிறாள். ராமன் தேடி அவளை அடையக்கூடிய காலம் நெருங்குகிறது. அங்கே விபீஷணனுடைய மகள் திரிசடை கூட தோழியாக துணையாக இருக்கிறாள். அப்பொழுது சீதையினுடைய அந்த இடக்கண் துடிக்கின்ற அந்த துடிப்பை அவள் சொல்லி புலம்புகிறாள். திரிசடை சொல்கிறாள், நிச்சயமாக உன் தலைவன் உன்னை தேடி வருவான், ராமன் வருவான், உன்னை மீட்பான், இது நல்ல சகுனம் என்று அப்பொழுது சொல்லுகிறாள். அதே போல் நீங்கள் சிலப்பதிகாரத்துக்கு வருவீர்களானால் கண்ணகியோடு வாழ்ந்த கோவலன் மாதவியிடம் சென்று விடுகிறான். பல ஆண்டுகள் அவளோடு வாழ்ந்து அங்கே ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது கண்ணகியினுடைய துயரத்திலே பங்கு கொள்ளக்கூடிய அவருடைய தோழி அந்த சகனத்தை சொல்கிறாள், இடக்கண் உனக்கு துடிப்பதாக சொல்கிறாய், கோவலன் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவள் சொல்கிறாள். அதே போல் அங்கே மாதவிக்கு வலக்கண் துடிப்பதாக அங்கே காட்டப்படுகிறது. இவையெல்லாம் தமிழருடைய மரபிலே நம்பிக்கை சேர்ந்த விஷயங்களாக தொடர்ந்து வருகின்றன. இன்றும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள், பூனை குறுக்க வந்தால் ஆகாது என்பார்கள், ஆமை புகுந்த வீடு வழங்காது என்பார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய உறவுகளில் கூட சிலரை அல்லது நண்பர்களோட சிலரை எப்பா இன்னைக்கு ஓமோகத்தில் முடிச்சுட்டேனா விளங்கின மாதிரி தான் என்று நகைச்சுவையாக சொல்லக்கூடிய இந்த நிலையெல்லாம் நாம் பார்க்குறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எல்லாம் தமிழர்கள் காலங்காலமாக ஒரு வகையான ஒரு செயல்பாடாக செய்திருக்கிறார்கள். காக்கை கரைகின்ற பொழுது விருந்தினர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறோம். இதை சங்க இலக்கியங்கள் அற்புதமாக பதிவு செய்கின்றன. தலைவனோடு தலைவி உடன்போக்கு சென்று விட்டாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாய் துடித்து தவிக்கிறாள்.
ஐயோ என் தலைவி இப்படி போய்விட்டாளே, அவள் திரும்ப வரமாட்டாளா என்று அழுது புலம்புகிறாள். அப்பொழுது காக்கை வந்து அமருகிறது அவளுடைய முன்னால் வீட்டிலே. அந்த காக்கையை பார்த்து பேசுகிறாள், உனக்கு பொன் கிண்ணத்திலே பால் சோரை ஊனோடு கலந்து உனக்கு நான் தருகிறேன், தயவு செய்து என் மகள் வருமாறு நீ கரைய மாட்டாயா என்று சொல்லி கெஞ்சுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. எனவே காக்கை வந்து கரைகின்ற பொழுது விருந்தினர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்புடைய அந்த நிலையில்தான் தாய் அவ்வாறு வேண்டுவதை பார்க்கிறோம். இதுபோல எத்தனையோ நம்பிக்கைகளை தமிழர்கள் தங்களுடைய மனங்களிலும் தங்களுடைய செயல்பாடுகளிலும் வாழ்க்கையிலும் சுமந்திருக்கிறார்கள். அது இன்று வரை தொடர்கிறது என்பதுதான் ஆச்சரியங்களில் ஒன்று. எனவே இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நாம் நல்ல நோக்கத்திற்காக நல்ல செயல்பாடுகளுக்காக ஆக்கி வளம் பெற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.